ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதி பிளவ ஆண்டு ஆடி 25ஆம் நாள் சந்திர தரிசனம். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கிரக நிலைகளின் நிலவரம். அதற்கு முன்னால் ஓரைகளின் நிலவரத்தை பற்றி பார்ப்போம். சுக்கிரன், புதன், சந்திரன், குரு, இந்த ஓரைகளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது, அதுவும் குறிப்பாக 8-9 அந்த வேளையில் முருகரை வணங்குவது மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும். ராகு காலம் 3 முதல் 4:30 வரை, குளிகை 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 முதல் 10:30 வரை, சூரிய உதயம் 6:04, திதி இன்றிரவு 7:02 வரை, திவிதியை பின்பு திரிதியை, நட்சத்திரம் இன்று காலை 11:24 வரை மகம் பின்பு பூரம், யோகம் இன்று காலை 6:03 வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டமம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் செவ்வாய், சுக்கிரன், புதன், சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அமைகின்றன. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, எண் 9. அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மேஷராசி அன்பர்கள், யாருடனும் பகைமை பாராட்டாதீர்கள். அவங்க யாராவது ஏதாவது தவறு செஞ்சிருந்தாலோ அல்லது தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகப்படுத்தியிருந்தாலோ, இவ்வளவுதானா நீ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள மன்னித்து விடுங்கள். அவர்களுக்கு காலம் பதில் சொல்லும் என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்புங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களின் வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும். ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை அகலும். உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 8. கிருத்திகை, ரோகிணி, மிருக சிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். மிருக சிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மிதுனராசி அன்பர்களே, தனவரவுகளின் மூலம் திருப்திகரமான சூழல் உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, எண் 5. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை ஏற்படும். கடகராசி அன்பர்களே, தொழில் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலைகள் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும். மனதிற்கு பிடித்தவர்களுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். புதிய பொருட்சேர்க்கை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 1. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறைகின்ற நாள். பூச நட்சத்திரத்தில் காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருட்சேர்க்கை ஏற்படும். பொதுவாக இந்த கடகராசி, ஆயில்யம் நட்சத்திரம், புனர்பூசம், பூசம் நட்சத்திரக்காரர்கள் யாரிடமும் ஏமாற்றாதீர்கள். நீங்கள் ஏமாற்றினால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று அந்த கடவுள் தீர்மானித்து விடுவார். யார் மனதையும் புண்படுத்தாதீர்கள். இனிமேலாவது யாருக்காவது கடன் கொடுக்கணுமா, கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்கணுனாலும் கொடுத்துருங்க. இல்லை, கொடுக்க மாட்டான்னு நினச்சா ஃப்ரீயாக விட்டுருங்க. அவனை டார்ச்சர் பண்ணாதீங்க. அது மாதிரியான சூழ்நிலை முடிவை நீங்கள் எடுக்கிற பொழுது உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்க காத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
சிம்மராசி அன்பர்களே, எந்த செயலையும் மனதைரியத்தோடு செய்து முடிப்பீர்கள். வாகனம் தொடர்பான பயணங்களின் மூலம் லாபம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் அமையும். நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 9. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் மேம்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கன்னியா ராசி அன்பர்களே, இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். மக்கள் தொடர்பு துறைகளில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். மறைமுகமான எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் உண்டாகும். பிற மொழி பேசும் மக்களின் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 2. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற நாள். கன்னியா ராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் எளிதாக அந்த கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். துலாம் ராசி அன்பர்களே, எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் கூட காலதாமதமாகும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். சகோதரிகளிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லவும். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். வீண் செலவுகளால் சேமிப்புகள் குறைகின்ற நாள். பொதுவாக என்ன ஒரு விஷயம்னு பார்த்தா, துலாம் ராசி அன்பர்கள் சகோதர சகோதரிகளிடம் மென்மையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். என்ன சொல்கிறார்கள் என்பதை காது கொடுத்து கேளுங்கள். பொதுவாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள், என்ன பலன் இருக்கிறது என்பதையெல்லாம் காது கொடுத்து கேட்காமல் ஒரு தன்னிச்சையாக முடிவெடுக்கிறது, தேவையில்லாதெல்லாம் பேசுறது, எவன் ஃப்ராடோ அந்த ஃப்ராடு பேச்சை தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட 75% பேர் கேட்பாங்க. நல்லவர்கள் சொல்வதை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 7. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்லவும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் குறைகின்ற நாள். குறிப்பாக இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா சொன்ன பேச்சே கேட்க மாட்டான். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்க மாட்டார்கள். நாங்கள் பிடிச்ச முயலுக்கு மூணு காலுன்னு கடைசி வரைக்கும் இவர்கள் விவாதம் பண்ணி கொண்டு மற்றவர்கள் மனதை புண்படுத்தி கொண்டு தான் இருப்பார்கள். இவர்களுக்கு லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். இவர்கள் என்றைக்கு தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறார்களோ அப்பொழுது தான் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைகிறது என்பது கண்கூடான உண்மை. விருச்சிக ராசி அன்பர்களே, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். உடல் தோற்றப் பொழிவில் மாற்றங்கள் உண்டாகும். வெளியூரிலிருந்து சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நட்பு வட்டம் விரிவடையும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், இப்பொழுதுதான் யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம். யார் நமக்கு நன்மை செய்வார், யார் நமக்கு நன்மை செய்ய மாட்டார்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் வேறு யார் மனதையாவது நீங்கள் புண்படுத்தியிருந்தால் மன்னிப்பு கேளுங்கள். மன்னிப்பு என்பது தான் ஒரு மிகப்பெரிய அருமையான மருந்து. அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதும் சரி, மற்றவர்களை மன்னிக்கும் போதும் சரி, உங்களுடைய லைஃப் அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு என்று புரிந்து கொள்ளுங்கள். விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எந்த செயலையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். வேலையில் புதிய மாற்றங்கள் உண்டாகும். வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் திடீர் சுப செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தனுசு ராசி அன்பர்கள், கிட்ட போவீங்க அது கிடைக்காது.
ரொம்ப நெருக்கமான சூழ்நிலையாக வந்து சில விஷயங்கள்லாம் தட்டி போகும். அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, நாளைக்கு காலையில் துர்கை வழிபாடு, துர்கைக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள், அந்த தடங்கல்கள் உடைந்து ஃபஸ்ட்டு பணம் வரும், பணம் வந்தாலே நிம்மதி வரும், நிம்மதி வந்தாலே செயல் சிறக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5, மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும், பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்பான நாள், உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்குகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மகர ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் சார். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும், வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும், சுபகாரியங்கள் தொடர்பான சுப செலவுகள் உண்டாகும், உறவினர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும், பெரியோர்களின் ஆலோசனைகளால் மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4, உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறையும், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாளாக தென்படுகிறது. மகர ராசி அன்பர்கள், குருவாயூரப்பனை தரிசனம் செய்வதும் அவரை பூஜிப்பதும் உங்களுக்கு மேன்மை ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, புதிய பொலிவுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள், நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும், வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7, அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான நாள், சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். குறிப்பாக கும்பராசி அன்பர்கள், கடலில் நீராடுவது உங்களுக்கு தடைகள் அகலும், கணவன் மனைவிக்கிடையே இருந்த சில பிணக்குகள் விலகும், சில தடைகள் இருந்தால் அந்த தடைகளுக்கு உண்டான காரண காரியங்களை ஆராய்ந்து அதற்கேற்றாற்போர் செயலை விரிவுபடுத்துங்கள், உங்களுக்கு நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. மீனராசி அன்பர்களே, ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும், பூர்வீக சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும், பாகப்பிரிவினைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், பொருளாதார நெருக்கடிகள் குறையும், உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும், உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும், கடன் பிரச்சனைகள் குறைகின்றனால் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 4, வீடு கட்டக்கூடிய யோகம் இப்பொழுது மீனராசி அன்பர்களுக்கு இருக்கின்றது, புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகரமான நாள், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். வாழ்க வளமுடன்.